வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. தமிழக அரசு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகள்லையும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இடம்பெறணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் TRB-ஆல நடத்தப்பட்ட, அதாவது கடந்த 10/9/2023 அன்று நடத்தப்பட்ட பிஇஓ எக்ஸாமில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு நடத்தியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 30 வினாக்கள் கேட்கப்படுது. இந்த வினாக்களில் 2 மதிப்பெண் வினாக்கள் 20 ஆகவும் 1 மதிப்பெண் வினாக்கள் 10 ஆகவும் இடம்பெற்றிருக்கு. இது மொத்தம் 50 மதிப்பெண். இப்போ இதுக்கு 40 மதிப்பெண்களும் இதற்கு 10 மதிப்பெண்களும் என்று மொத்தம் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இதில் 40% எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி. 40% அப்படிங்கும்போது 20 மதிப்பெண்கள். அப்போது இந்த 50 மதிப்பெண்களில் நீங்கள் 20 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அடுத்த தாளை நமக்கு மதிப்பீடு செய்வாங்க. அப்போது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகிறது அவசியமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு, அதாவது இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்புக்கு போகக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம போட்ட ஒரு புத்தகம். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட புத்தகம் இது. இது பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் இதில் இருக்கக்கூடிய வினாக்களை படித்து திறனறி தேர்வு எழுதும் பொழுது அவங்களுக்கு மாதத்திற்கு இதில் தேர்ச்சி பெறும் பொழுது மாதம் 1500 ரூபாயாக 2 வருஷத்துக்குமா சேர்த்து 36,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. அதுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த புத்தகத்திலிருந்து நம்முடைய பிஇஓவில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் 30 வினாக்களும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இங்கே பதிவிடுறோம் நம்ம. இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான கேள்விகள் நேர்முக வினாக்களாகவும் ஓரிரு வினாக்கள் மட்டும் மறைமுக வினாக்களாகவும் இன்டைரக்டான கொஷின்ஸாகவும் இங்கே நமக்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக இதில் உள்ளே இருக்கக்கூடிய பாடக்குறிப்புகள் பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு படங்களோடு சேர்த்து விளக்கப்பட்டிருக்கு. இது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக எடுக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கேள்விகள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 30 வினாக்களுமே இந்த புத்தகத்திலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால பிற போட்டித் தேர்வுகளுக்கும், உதாரணமாக TRB நடத்தக்கூடிய மற்ற போட்டித் தேர்வுகள் அனைத்துக்கும் இந்த புத்தகம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தவிர்த்து பிறரும் கூட ஸ்டாக் இருக்க வரைக்கும் வாங்கிக்கலாம். அடுத்தபடியா நம்ம வினாக்களை பார்க்க போகலாம். வினாத்தாளில் 180 கொள்குறி வகை வினாக்கள் உள்ளன. இந்த வினா தொகுப்பானது இரு பகுதிகளை கொண்டது. இதுல முதல் பகுதியாக 30 வினாக்கள், அதாவது தமிழ் வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. முதல் 20 வினாக்கள் வரை 2 மதிப்பெண் வினாக்களாகவும் 21-30 வரை 1 மதிப்பெண் வினாக்களாகவும் இடம்பெற்றிருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். 1. கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் - தினையின் கருப்பொருள்கள் ஆகும். அப்போ கொன்றை, காயா, குருந்தம் இவையெல்லாம் மரத்தினுடைய வகைகள். இந்த மரங்கள் எந்த தினையின் கருப்பொருளாக இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளில் முல்லை திணையினுடைய கருப்பொருளாக இந்த திணை அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த கேள்வி நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். 30 வினாக்களும் நமக்கு இந்த புத்தகத்துக்குள்ளே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்த புத்தகத்தினுடைய PDF வடிவம் தான் இது. இதில் 173வது பக்கத்தில் நமக்கு முதல் வினாவை கேட்டிருக்காங்க. இப்போ முதல் வினா, அதாவது முல்லை, அந்த விடை வரக்கூடிய பக்கம் இது தான். இதில் முல்லை திணையினுடைய முதற் பொருள், உரிப்பொருள், அடுத்ததாக கருப்பொருள் ஆகியவை நமக்கு இங்கே படங்களோடு விளக்கப்பட்டிருக்கு. இதில் மரம், கொன்றை, காயா, குருந்தம். அப்போ நமக்கு முதல் வினா என்ன கேட்டிருந்தாங்க? கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்களை எந்த திணை உடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ முல்லை திணை என்ற விடை சரியான விடையாக இருக்கு. இது நம்முடைய புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதை தொடர்ந்து 2ஆம் வினா. அடுத்ததா 2ஆம் வினா பார்த்தோம் அப்படின்னா பொருத்துக அப்படிங்கிற அமைப்பில் கொடுத்துருக்காங்க. பொருத்துக அப்படிங்கும்போது இதில் இடது பக்கத்தில் விதை, கொட்டை, முதிரை, முத்து, அதாவது விதைகளை நம்ம சொல்லக்கூடிய பெயர்களையும், எந்த மர வகைகள் அல்லது செடி வகைகள் அதுக்கு என்ன பெயர் குறிப்பிடுவோம் அப்படிங்கிறத வலது பக்கத்துலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் விதை அப்படிங்கிறதுக்கு
கத்தரி மிளகாய் என்பது விடையாக அமையும். கத்தரி விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா கொட்டை அப்படிங்கும்போது மாங்கொட்டை, பனங்கொட்டை அப்படின்வோம். முதிரை அப்படின்னு வரும்போது அவரை, துவரை முதலான பயிறு வகைகளை முதிரை அப்படின்னு சொல்லுவோம். முத்து அப்படின்னு வரும்போது வேப்பம் முத்து, ஆமணக்கு முத்து, அதாவது கொட்டை முத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் நாலு அப்படிங்கிறது மட்டும் கேட்கப்படலை. ஏன் நம்ம கேட்கப்படலைங்கிறத ரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே நாலு தான் இருக்குது, இங்கே அஞ்சு இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒன்று இருக்காது, இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்கங்கிறத கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அப்போ இதை விட்டுட்டு பார்க்கும் பொழுது முதல்ல மூணு, அடுத்ததாக ஒன்று, அடுத்து ரெண்டு, அடுத்து அஞ்சு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, ஆப்ஷன் பியில் அதை அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். இரண்டாம் வினா பார்த்தோம் அப்படின்னா பக்கப்பெண் நான்கில் இடம்பெற்றிருக்கு, மணி வகை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இதில் விதை அதாவது கத்தரி, மிளகாய், முத்து, வேம்பு, ஆமணக்கு, கொட்டை, மா, பனை, முதிரை, அவரை, துவரை. அப்போது இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொருத்துக அப்படிங்கிற விடையை, வினாவை அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இரண்டாவது வினாவும் நேரடி வினாவாகவே நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா விதை, முத்து, கொட்டை, முதிரை அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பாடப்பகுதி. இதில் அவரை, துவரை, மா, பனை இப்படி கொடுத்துருக்கிறது எல்லாமே எடுத்துக்காட்டுகள், அதாவது சான்றுக்காக கொடுக்கப்பட்ட விதைகள். அப்போ அதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றாமல் நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக மூன்றாம் வினாவும் பொருத்துக என்ற ஒரு வினா தான் கேட்டிருக்காங்க. இதில் இடது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வளையி, உறுதுயர், பெருமுது, நோக்கி என்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. வலது பக்கத்தில் வினைத்தொகை, பண்புத்தொகை, சொல்லிசை அளப்பெடை, செய்யுளிசை அளப்பெடை, வினை எச்சம் என்ற இலக்கண குறிப்பு சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இதில் வளையி அதாவது இது சொல்லிசை அளப்பெடை என்ற அளப்பெடை வகையைச் சேர்ந்தது. அடுத்ததாக உறுதுயர், இது வினைத்தொகை. உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர் அப்படிங்கிற மூன்று காலத்துக்கும் பொருந்தி வருது. அடுத்ததாக பெருமுது, பெரிய அப்படிங்கிற ஒரு பண்பை குறிப்பிடுறதுனால இது பண்புத்தொகை. நோக்கி அதாவது ஒரு வினை, ஒரு செயல் நிறைவுறாமல் இருக்கிறதுனால எச்சம், வினை எச்சம் என்று சொல்லப்படுது. அப்போது மூணு, ஒன்று, ரெண்டு, அஞ்சு. நம்ம ஆப்ஷன் பி ஆன்சராக இதில் சூஸ் பண்ணுறோம். இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது மூன்றாவது வினா புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 172வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் வளையி, அடுத்ததா பெருமுது, அதற்கடுத்ததா நோக்கி என்ற சொல்லி இதில் இடம்பெற்றிருக்கு, உறுதுயர். அப்போது இந்த சொற்களை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கு, அதாவது அந்த புத்தகத்துக்குள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்யுள் வரிகளில் இந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இதை நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இதற்கான இலக்கண குறிப்புகளை விளக்கம் சொல்லி கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை கவனிக்கும் போது இந்த குறிப்புகள் அதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பொருந்தி வர்றது, இதையெல்லாம் நம்ம தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கோம். ஆனாலும் நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு கேள்வியாக தான் இந்த மூன்றாவது வினாவும் திகழுது. அதைத் தொடர்ந்து நான்காவது வினா, கூற்று ஒன்று, பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும். கூற்று இரண்டு, முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. இப்போ முல்லைப்பாட்டு அப்படிங்கிற இந்த நூல் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. அதுலேயும் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு திகழக்கூடிய நூல் இது தான். ஏன்னா முல்லைப்பாட்டில் மொத்தம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் அடிகள் 103. மற்ற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 188, 261, 500, 583, இப்படி அதிகமான பாடல் அடிகளை கொண்டதாக திகழுது. அப்போ 103 அடிகளுக்கு குறைந்த அடிகள் கொண்ட நூல் எதுவும் கிடையாது. அப்போ பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு என்பது சரி. அப்போ கூற்று ஒன்று சரி. கூற்று ஒன்று சரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, அடுத்ததாக சீல ஒன்று இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததாக ரெண்டாவது கூற்றுக்கு போகிறோம். முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டது. இந்த கூற்று சரியா தவறான்னு பார்த்தோன்னா தவறு. ஏன்னா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றியிருக்காங்க. அப்போது கூற்று இரண்டு தவறு. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்ல இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ சரியான விடை.
இது நம்முடைய புத்தகத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்த்துடலாம். நான்காம் வினா பார்த்தோம் அப்படின்னா 172 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் நமக்கு கூற்று ஒன்று அப்படின்னு கேட்டிருந்த வரிகள் எதுன்னு பார்த்தோன்னா, பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படிங்கிறது கூற்று ஒன்றாக இடம்பெற்றிருந்தது. அப்போ அதே வரிகள் தான் இங்கேயும் இடம்பெற்றிருக்கு. அப்போ இது கூற்று ஒன்று சரி அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு விடையா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அப்போ இந்த பாவகை நமக்கு கூற்று இரண்டுல என்னன்னு கேட்டிருக்காங்க, வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெண்பான் வரும்போது கூற்று இரண்டு தவறு அப்படின்னு நம்ம விடையை தேர்ந்தெடுத்தோம். அப்போ நான்காவது வினா என்ன பண்ணியிருக்காங்க, நேரடி வினாவாக பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகளை நேரடியாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது வினா, எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும். அப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விடைகள் பார்த்தோம் அப்படின்னா, அறிவினா கொடைவினா, அரியா வினா கொடைவினா, ஐய வினா ஏவல் வினா, கொழல் வினா அறிவினா. இதில் பார்க்கும்போது அரியாவினா கொடைவினா, அதாவது முதல் கேள்வி என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள், அப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்கும்போது இவங்களுக்கு அதுக்கான விடை தெரியாது. அவங்க எங்கேருந்து வர்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை கேட்குறாங்க. அடுத்ததா உணவு உண்டீர்களா, ஒருவேளை அவங்க சாப்பிடலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக கொடைவினா, கொடைவினாவாக இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியானதாக அமைஞ்சிருக்கு. இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐந்தாவது வினா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய புத்தகத்தில் 75 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அரியா வினா, நம்ம விடை தேர்ந்தெடுக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அரியா வினா கொடைவினா. அப்போ இது ரெண்டுமே பார்க்கும்போது வெளிப்படையாகவே, அதாவது நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆறாவது வினா பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆசிரியருடைய பெயர் நூலினுடைய பெயர் இரண்டுமே கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மும்மணி கோவை. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா, அதாவது கட்டளை கலித்துறை அப்படிங்கிற மூன்று பாவகைகள் சேர்த்து குமரகுருபரர் எழுதியிருப்பார். முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா முழுக்க ஆசிரியப்பாவால் மட்டுமே இயற்றப்பட்ட ஒரு பாவகையால் எழுதப்பட்ட ஒரு நூலாக திகழுது. திருக்குறள் குறள் வெண்பா அப்படிங்கிற பாவகையை எழுதப்பட்டிருக்கும். அடுத்துதான் சீவக சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னா விருத்தப்பா என்ற பாவகையால் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இங்கே நமக்கான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படிங்கும்போது நம்ம முல்லைப்பாட்டு அப்படிங்கிற விடை சரியானதாக அமையுது. ஏன்னா திருவாரூர் மும்மணி கோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை. அப்போது நம்ம அதை எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான சிறிய விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். இது நம்முடைய புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆறாவது வினா பக்கம் எண் 172 பார்க்குறோம். இதில் 5.2.1 முல்லைப்பாட்டு நப்பூதனார் அப்படிங்கிற தலைப்பு மேலே இடம்பெற்றிருக்கு. இதிலேயே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது, முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஆறாவது வினாவுக்கான சரியான விடை நம்முடைய புத்தகத்தில் நேரடியாகவே இடம்பெற்றிருக்கு. ஏழாவது வினா, முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பூ வகைகளில் முல்லைப்பூ, பிடவப்பூ, தோன்றிப்பூ இதுதான் முல்லை திணைக்குரிய பூக்களாக இருக்குது. அப்போது முல்லை, பிடவம், தோன்றிப்பூ இதையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் பி. அதனால் நம்ம ஆப்ஷன் பியை இங்கே சூஸ் பண்ணுறோம். இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏழாம் வினா பார்த்தோம் அப்படின்னா பக்கம் எண் 173 இருக்குது, முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. இப்போ நம்ம இங்கே கவனித்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும், முதல் கேள்வியான மரங்கள், அதாவது கொன்றை காயா குருந்தம் எந்த மரங்கள், இந்த மரங்கள் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம முல்லை திணை அப்படிங்கிற விடையை தேர்ந்தெடுத்தோம். இந்த ஏழாம் வினா பார்த்தோம் அப்படின்னா முல்லைத்திணையின் மலர்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முல்லை, பிடவம், தோன்றிப்பூ அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ இந்த பக்கத்திலேயே அடுத்தடுத்ததாக இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எட்டாம் வினா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது
எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அளவு பெயர்களாக அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்கள் எந்த தொகையில் இடம்பெறும் அப்படின்னு பார்க்கும்போது உம்மை தொகை. எப்படி இது பொருந்தி வந்தது அப்படின்னு பார்த்தா கபிலர் பரணர் அப்படிங்கிறோம். கபிலருங்கிறவர் ஒருத்தர், பரணருங்கிறவர் ஒருத்தர், ரெண்டு பேர் எண்ணிக்கையில். அப்போது அந்த கபில பரணர் அப்படிங்கிறதோட விரிவாக்கமான சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபிலரும் பரணரும். அப்போது அந்த இடத்துல உம் அப்படிங்கிற அந்த சப்தம் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த எண்ணல், எடுத்தல், அதே மாதிரியே உண்பது நாளி உடுப்பவை இரண்டே, இந்த வரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடுக்கிறது அதாவது அணியக்கூடிய ஆடையின் அளவு, உண்ணக்கூடிய உணவின் அளவு. அப்போது இந்த மாதிரியாக முகத்தல் அளவை, நீட்டல் அளவை முதலான அளவைகளை குறிப்பிட்டு தொகையாக தொடர்ந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா உம்மை தொகை. இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வினா பார்த்தோம் அப்படின்னா 2.2 தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஐந்தாவதாக உம்மை தொகை அப்படின்னு இருக்கிற இடத்துல இடம்பெற்றிருக்கு. உம்மை தொகை இதில் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதே சொற்களோட அப்படியே நேரடி வினாவாக நமக்கு வினாத்தாளில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து ஒன்பதாவது வினா, மூன்றாம் வேற்றுமை தொகை எது? மூதூர், தடக்கை, உருதுயர், கை தொழுது. இதில் கை தொழுது என்பது தான் மூன்றாம் வேற்றுமை தொகை. கைகளால் தொழுதல். அப்போ நம்ம வேற்றுமை உருபு அப்படிங்கும்போது எதை சொல்லுவோம்? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் உருபுகள் உண்டு. அப்போது ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான உருபுகளாக குறிப்பிடுவோம். இதில் ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபாக அமைஞ்சிருக்கும். அப்போது கைகளால் தொழுது அப்படிங்கிற இடத்துல கைகளால், கை ஆள், அந்த ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சி வந்திருக்கு. அதனால் இந்த கை தொழுது அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்பாக மாறியிருக்கு. இப்போது நம்ம சொற்களை கொடுத்து இது எந்த இலக்கண குறிப்பில் வரும் அப்படிங்கிறத எழுதியிருப்போம். ஆனால் இந்த வினாத்தாளில் முதல்ல இலக்கண குறிப்பை கொடுத்துட்டாங்க. அந்த இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான சொல் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய புத்தகத்தில் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இந்த வினா பக்கம் எண் 173 இடம்பெற்றிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முல்லை திணையினுடைய மரம், பூ, அது பார்த்துருக்கோம். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களில் எட்டாவது வினாவாக இடம்பெற்றிருக்கு. ஆனால் கை தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதாவது இந்த பயிற்சி வினாக்களில் கொடுத்துருக்கோம். அதையே வினாத்தாளில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகைக்கு உரிய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதில் அந்த மூன்றாம் வேற்றுமை தொகைக்கான சொல்லாக வேறு எந்த சொல்லையும் குறிப்பிடாமல் கை தொழுதுன்னு நம் பயிற்சியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொல்லையே குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்து பத்தாவது வினா, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. இதில் சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் எது சரி எது தவறுன்னு நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இங்கே சூறாவளி மாறியும் காற்றும் கெக்களித்தன இது எல்லாமே பொதுவான சொற்களாக இடம்பெற்றிருக்கு. கூடி கலந்து ஆடி குதித்து அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஏன்னா கூடி ஆடி அப்படின்னு இடம்பெற்றிருப்பது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வினை எச்ச சொற்கள். கூடி கலந்தனர், ஆடி குதித்தனர், ஆடி பாடினர். அதாவது இந்த ஆடுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் கூடுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முடிவுறாமல் எச்சமாக நிற்கிது. அப்போது அதற்கு பின்னால் வேறு ஏதாவது ஒரு சொல் வினைச்சொல் வந்ததுனால அது வினை எச்சமாக மாறியிருக்கு. அப்போ இந்த மாதிரியாக வரும்பொழுது இக் வல்லினமானது மிகுந்திருக்கு. அப்போது மற்ற எந்த இடத்துலையுமே வல்லினம் மிகுதியாக வரல. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய சந்திப்பிழையை சரியாக அமைஞ்சிருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான். இது நம்முடைய புத்தகத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கு, எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம்.
இந்த விடாவுக்கான விடை 105 பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. 3.2 புயலிலே ஒரு தோணி, அதாவது பா சிங்காரம் எழுதிய புதினத்தோட சுருக்கம். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. அப்ப இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய நேரடி வரி, அப்படியே நமக்கு நேரடி வினாவாக கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம படிக்கும்போது இது தேவையில்லை அப்படின்னு எந்த பகுதியையும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. ஏன்னா கூடி இக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இக்கு, ஆடி குதித்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இக்கு, குதித்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இக்கு. அப்போ ஒரு வரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய புள்ளி வைத்த எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெய் எழுத்துக்கள் சரியா அமைஞ்சிருக்கா, அதுல ஆச்சரியக்குறி வினாக்குறி இந்த மாதிரியான குறிகள் சரியாக இடப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் கூட கவனிச்சு அதுல இருந்து வினாக்கள் நம்ம விடைகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வினாக்களை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வரியை நம்ம கவனமா படிச்சிருந்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண்களை நம்ம சுலபமாக எடுக்க முடியும். அடுத்ததாக 11 எண் வினா, நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலை எவை? இதுல நிகழ்கால இடைநிலையும் இறந்த கால இடைநிலையும் இடம்பெற்றிருக்கு. இப்போ நிகழ்கால இடைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரு, கின்று, ஆனின்று, அதாவது இந்த சொற்கள் இடையில இடம்பெற்றிருக்கும். இறந்த கால இடைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த சொற்கள் எழுத்துக்கள் இடையில இடம்பெற்றிருக்கும். அப்போ நடக்கிறான் அப்படிங்கிறத பிரிக்கும் போது நட கூட்டல் கிரு கூட்டல் ஆண், படித்தான் என்ற சொல்ல பிரிக்கும் போது படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இதை வச்சு இது நிகழ்கால இடைநிலை, இறந்தகால இடைநிலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். இதுவே எதிர்கால இடைநிலையாக இருந்தால் எப்படி நோட் பண்ணுவோம்? இப்பு, இவ் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரியே இந்த நடக்கிறான் படித்தான் இந்த சொற்களில் இடைப்பகுதியில் வரக்கூடிய காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளை கொண்டு இந்த வினாவுக்கான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஆப்ஷன் ஏ அப்படின்னு. இது நம்முடைய புத்தகத்தில் நேரடி வினாவாக கொடுக்கப்படலை, ஆனால் இதை சார்ந்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதை இப்போ புத்தகத்தில் பார்த்துடலாம். இப்போ 11 வினா பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமான வினா அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதில் காலம் காட்டும் இடைநிலைகள், அதாவது காலத்தை காண்பிக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே வினாவில் பார்க்கும்போது எப்படி நிகழ்கால இடைநிலைனா கிரு, கின்று, ஆனின்று, அதே இறந்தகால இடைநிலை அப்படிங்கும்போது இத்து, இட்டு, இரு, இன்னு அப்படிங்கிறது இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோமோ அதே போல இந்த பகுதிகளை விளக்கும் பொழுது, அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படிங்கிற பகுதியை விளக்கும் போது நம்ம குறிப்பிடுறோம். அதாவது கொள்கின்ற அப்படின் இருக்கு அப்படின்னா அதுல கின்ற அப்படிங்கிறது வரும்போது அது நிகழ்கால இடைநிலை அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருப்போம். இந்த மாதிரியாக மறைமுக வினாக்கள், அதாவது நம்ம புத்தகத்துல இடம்பெற்று நேரடியான சொற்களா எக்ஸாம்பிள் அதையே கொடுக்காம மாற்றி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓரிரு வினாக்களும் இடம்பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த வினாவுக்கு போகலாம். அடுத்து 12 வினா, தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து இக்குறள் உணர்த்த வருவது. இங்கு கொடுத்திருக்கக்கூடியதுல எந்த பொருளை இந்த குறள் உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான விடை கூடா நட்பு. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், நல்லா வணங்குற மாதிரி ரெண்டு கரங்களையும் சேர்த்து கூப்பி இருக்கும் போது கூட அதுக்குள்ள சிறிய ஆயுதம் ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரியே அழுத கண்ணீர், ஒருத்தர் அழறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசு இலகுறோம் அப்படிங்கும்போது அந்த கண்ணீரும் ஒரு ஆயுதமாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குரல் உணர்த்தக்கூடிய பொருள் கூடா நட்பு அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மையான நட்புடையவர்கள் அப்படிங்கும்போது எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்மோட பழகுவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கூடா நட்பு, அதாவது நம்ம சேரக்கூடாத ஒருத்தரோட சேர்றோம் அப்படின்னா அவங்க எந்த நிமிஷத்துலையும் அவங்களுடைய மனதில் உண்மையான அன்பு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம காலில் விழற மாதிரி விழுந்து கூட காலை வாரி விடுவாங்க. அவங்க நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தால் கூட அந்த கரங்களுக்குள்ள ஒரு ஆயுதம் இருக்கும், அதை எந்த நேரத்திலையும் நம்ம மேலே பிரயோகிக்க தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த குறள் நமக்கு உரைக்கக்கூடிய பொருள் கூடா நட்பு. இது நம்முடைய புத்தகத்தில் நேரடியாகவே இடம்பெற்றிருக்கு.
இந்த 12 எண் வினா பார்த்தோம் அப்படின்னா 5.6.3 திருக்குறள் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதில் கூடா நட்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. 83 திருக்குறள், தொழுத கையொல்லும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து. அப்போ இந்த குறளையும் நம்ம கவனிக்கணும், இந்த குறள் எந்த தலைப்பில் இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அப்போ கூடா நட்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த குறள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கவனித்து படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மதிப்பெண்ணை நம்ம இந்த வினாவை நம்ம சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். 13 எண் வினா பார்த்தோம் அப்படின்னா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை யாது? இந்த பாடல் அடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாவகை எதுன்னு பார்த்தோன்னா சிந்துப்பா. அப்போது இந்த வினா நம்முடைய புத்தகத்தில் மறைமுக வினாவாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டே இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் நேரடி வினாவாக இல்லாமல் மறைமுக வினாவாக இடம்பெற்றிருக்கு. எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த 13 எண் வினா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய புத்தகத்தில் 170 மற்றும் 171 ஆகிய பக்கங்களில் இடம்பெற்றிருக்கு. 5.2 காற்றே வா அப்படிங்கிற பாரதியார் இயற்றிய பாடல் ஒன்று இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதில் பாரதியார் பற்றிய குறிப்புகளை பார்க்கும் பொழுது மகாகவி பாரதியார் சிந்துக்கு தந்தை என்ற குறிப்பை நம்ம இங்கே கவனிக்கிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், மகாகவி பாரதியார் சிந்துக்கு தந்தை. அப்போது சிந்து என்ற பாவகையை இயற்றுவதில் வல்லவர், அந்த பாடல் அந்த பாவகை சிறப்பாக அமைவதற்கு காரணமாக திகழ்ந்தவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கீழே பாடல் வரிகள், அதாவது நினைவில் நிறுத்துவோம். இதில் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட. அப்போது இதே பாடல் வரிகளை தான் நமக்கு வினாவில் கொடுத்து இது எந்த வகை பா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய குறிப்புகளையும் படிக்கணும், அதற்கு சான்றாக பிற்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வரிகளையும் படிக்கணும். அப்போது இதை வச்சு பார்க்கும்போது நம்முடைய புத்தகத்தில் இந்த 13 எண் வினா மறைமுக வினாவாக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். அடுத்ததாக 14 அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. நமக்கு அகர வரிசைப்படி எழுதுதல் அப்படின்னா என்னன்னு தெரியும். முதல்ல ஆ, அடுத்து நெடில் ஆ, அடுத்ததா இ, நெடில் இ. இந்த வரிசையில் ஒரு கா வரிசை எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குரில் கா, நெடில் கா, குரில் கி, நெடில் கி, குரில் கு, நெடில் கு, இப்படி வரிசையில் பார்க்கணும். அதன்படி இங்கே பார்க்கும்போது நமக்கு நா வரிசையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நா வரிசையில் முதலாவதாக குரில் நா, நருவி நருவி அப்படிங்கிற ரெண்டு, அதாவது முதல் சொல்ல மட்டும் பார்க்குறோன்னா நா குரிலாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெருணல் நைடதம். இதில் நேவுக்கு அப்புறம்தான் நை வரும். அப்போது நெருணல், அடுத்ததா நெடில் நே நேமி, நை நைடதம் நோதல். இப்போ நம்ம ஆப்ஷன் பியை இதற்கான விடையாக சூஸ் பண்ணுறோம். இந்த அகர வரிசைப்படி ஒழுங்குபடுத்தக்கூடிய சொற்களை எந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க, இது நம்ம புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வினா எண் 14 பார்த்தோம் அப்படின்னா 5.21 அதாவது முல்லைப்பாட்டில் முல்லைப்பாட்டு பகுதியில் நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நேமி என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு, அடுத்ததா நருவி என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அப்போது இந்த மாதிரியான சொற்களை அடிப்படையாக கொண்டு அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிற இந்த வினாவை மறைமுக வினாவாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிடலாம். அடுத்து வினா எண் 15 செம்மல் என்ற சொல் பூவின் எண் நிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிக. அரும்பிலிருந்து பூவாக மலர்ந்த நிலையில் வாடக்கூடிய நிலையை குறிப்பிடுறது செம்மல். அப்போது பூ வாடின நிலை என்ற டி ஆப்ஷன் இதற்கு சரியான விடை. இது நம்முடைய புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
பதினைந்தாம் எண் வினாவுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் எண் மூன்றில் இடம்பெற்றிருக்கு. 1.1.5 பூவின் நிலைகள். இதில் செம்மல் அப்படிங்கிறது பூ வாடின நிலை என்று வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் பூ வாடி போன நிலையில், அதாவது கீழே உதிராமல் வாடிய நிலையில் செடியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் செம்மல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். இது நேரடி வினாவாகவே கேட்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இதோட படமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விடவும் பார்வையால் விஷுவலாக நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் இன்னும் எளிமையாக பதியும். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா மலர் வாடி போயிருக்கு, கீழையும் விழலை, செடியில் காம்போட ஒட்டி இருக்குது, அதை செம்மல் அப்படின்னு குறிப்பிடுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அரும்பு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மலர்களினுடைய நிலைகள், பூவின் நிலைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அரும்பு நல்லா விரியாமல் மொட்டு விட்டுருக்கு அப்போ தான். அடுத்ததாக மொட்டு, அந்த இலை பகுதிக்குள்ளேருந்து வெளியில் தனியாக கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு, விசிபிள் ஆகிற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி மொட்டு. அடுத்ததாக முகை, முழுசாக விரியலை ஆனால் விரியறதுக்கு தயாராக இருக்குது, அந்த நிலையில் இருக்கக்கூடிய மலரை முகை அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்ததாக மலர். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பூ நல்லா மலர்ந்திருக்கு, அதை மலர் அப்படின்னு குறிப்பிடுறோம். அதுக்கடுத்ததாக நல்லா விரிஞ்ச பூ, மலர்ந்து நல்லா விரிஞ்சிருக்கக்கூடிய பூ, அதை அலர் அப்படிங்கிறத சொல்லால் குறிப்பிடுறோம். அடுத்தது வி. இது பார்த்தோம் அப்படின்னா செடியிலிருந்து கீழே விழுந்துடும், இதுக்கு மேலே அந்த செடிக்கும் காம்புக்கும் அந்த மலருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் அமைஞ்சிருக்கக்கூடியதை வி அப்படின்னு குறிப்பிடுறோம். விழறத்துக்கு முன்னால் செடியோட ஒட்டி இருக்கக்கூடிய நிலை தான் செம்மல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். அப்போ இந்த வினா நேரடி வினாவாகவே கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும்.